அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாட்கள் தமிழகம் முழுவதும் எந்தெந்த மாவட்டங்கள் கனமழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது, எந்தெந்த மாவட்டங்கள் லேசன முதல் மிதமான மழை பெய்யக்கூடும், எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மறக்காம ஸ்கிப்டாக பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றி, மழை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்கள் போகலாம். தற்போது நிலவரப்படி பார்க்கும்போது தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு மட்டும்தான் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுறாங்க. குறிப்பாக நேற்று நாட்கள் பார்க்கும்போது இன்றைய நாட்கள் குறைவான மாவட்டத்தில் மட்டும்தான் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சொல்லப்படுறாங்க. அதே போன்று அடுத்து வரக்கூடிய அக்டோபர் மாதங்களில் கட்டாயம் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. அதாவது வடகிழக்கு பருவமழை காரணமாக அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 3 மாதங்கள் தமிழகத்தில் அதிகமான மழை பெய்யக்கூடிய பருவங்கள் சொல்லப்படுறாங்க. இதன் காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் அதிகமான மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதே போன்று இப்போ இன்றைய நாட்கள் பார்க்கும்போது எந்தெந்த 10 மாவட்டங்கள் அப்படின்னா தற்போது பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வேலூர், ராணிப்பேட்டை உட்பட 10 மாவட்டங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சொல்லப்படுறாங்க. அதே போன்று ஆந்திரா கடலோர பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்றைய நாட்கள் தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் இடி மின்னடக்கூடிய லேசன முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். குறிப்பாக வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதியில் இன்றைய நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது. நாளை நாட்கள் தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் இடி மின்னலக்கூடிய லேசன முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வருகிற அக்டோபர் மாதம் 1 முதல் 2 அன்றைய நாட்கள் தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் லேசன முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. தலைநகர் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வனப்பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் லேசன முதல் மிதமான அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 27°C இருக்கக்கூடும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை, தென்கிழக்கு மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் அப்பகுதிக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என கூறப்பட்டனர். நன்றி, வணக்கம்.